Welcome to Smart Learning Channel. Today we discussed about multimedia on internet and application of multimedia. First of all, the first one is multimedia on internet. Major applications have been developed with the integration of internet and multimedia like maps, comma, media, rich blocks, etc. Major applications pathinga நம்ம வந்து ஏது மூலமா டெவலப் ஆயிருக்குன்னா மல்டிமீடியா யூஸ் பண்ணி இன்டர்நெட் அண்ட் மல்டிமீடியாவோட இன்டெக்ரேஷன்ல தான் நிறைய அப்ளிகேஷன் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப் சொல்லலாம். கூகுள் மேப் அண்ட் நிறைய பிளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிமீடியா கண்டென்ட் வச்சு தான் நமக்கு கிரியேட் ஆயிருக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. ஒரு யூஎஸ்ஏ வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. ஸோ சர்வே எடுக்கிறப்போ யூஎஸ்ஏ சேஸ் தட் அண்ட் எஸ்டிமேட்டட் 55 million consumers use internet ratio and video services each month. ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து இந்த இன்டர்நெட் மல்டிமீடியா இன்டெக்ரேஷன் வச்சு ஒரு வீடியோ சர்வீசஸ் வந்து எவ்வளோ கன்சியூமர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 55 million consumers. ஓகே, ஸோ அதே மாதிரி இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் இமேஜஸும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க மல்டிமீடியா சோர்சஸில், ரிசோர்சஸ் இன்டர்நெட்டில், இன்டர்நெட் மூலமாக நமக்கு எல்லாருமே யூஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி சோஷியல் நெட்ஒர்க்கிங்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இதில் எல்லாம் கூட நிறைய நமக்கு ரிச் டெக்ஸ்ட் பிளாக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் தென் இமேஜஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் பண்ணுறோம் மல்டிமீடியா அண்ட் இன்டர்நெட் இன்டகிரேஷன்ஸை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மல்டிமீடியா. வாட் இஸ் மல்டிமீடியா? மல்டிமீடியா இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டெக்ஸ்ட், இமேஜஸ், சவுண்ட், அனிமேஷன் அண்ட் வீடியோ ஆன் ஏ சிங்கிள் பிளாட்ஃபார்ம். எங்கேயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் மல்டிமீடியாவை? எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், பிஸ்னஸ் சிஸ்டம், மெடிக்கல் சர்வீசஸ், பப்ளிக் பிளேசஸ், மல்டிமீடியா கான்ஃபரன்சிங். ஒன் பை ஒன்றை பார்க்கலாம். எஜுகேஷன், ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கொரோனா பீரியடில் நம்ம என்ன பண்ணுறோம், எஜுகேஷன் வந்து வீட்டில் இருந்தால் நம்ம படிக்கிறோம். ஸோ வீட்டிலருந்து படிக்கிறதுக்கு நமக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவோ இல்லைன்னா நமக்கு ஜூம் ஆப் மூலமாகவோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு எஜுகேஷன் வந்து நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் மல்டிமீடியா சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நமக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ மல்டிமீடியா பிளேஸ் ஆன் அண்ட் வைட்டல் ரோல் இன் ஆஃபரிங் அண்ட் எக்ஸலண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் டு ட்ரெடிஷ்னல் டீச்சிங் பை அலோவிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் லேர்ன் வேரியஸ் கான்செப்ட் த்ரூ அனிமேஷன். அதனால நமக்கு வந்து டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் இமேஜின் பண்ண முடியும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இமேஜின் பண்ண முடியும். பட் அதை கண்ணால் பார்க்கறதுக்கு நம்ம அப்பயே வந்து ப்ராக்டிக்கல் வந்து பார்க்க முடியாது இல்லையா. ப்ராக்டிக்கல் செக்ஷனில் மட்டும்தான் நம்ம ப்ராக்டிக்கல்ஸ் பார்க்க முடியும். பட் நவடேஸில் அதை நடத்திக்கிட்டே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு இமேஜஸையோ இல்லை அது அது சம்மந்தமான அனிமேட்டட் வீடியோஸையோ நம்ம வந்து காமிக்க முடியும் யூஸிங் மல்டிமீடியா அப்ளிகேஷன். சரியா? ஸோ மல்டிமீடியா அப்ளிகேஷன் எஜுகேஷன்லேயும் யூஸ் பண்ணுது. எஜுகேஷனில் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் த பேரண்ட்ஸ் என்ஜாய் திஸ் மல்டிமீடியா மோட் ஆஃப் லேர்னிங் அண்ட் மல்டிமீடியா லேர்னிங் மெட்டீரியல்ஸ் ரெண்டையுமே என்ஜாய் பண்ணுறாங்க. மோட் ஆஃப் லேர்னிங்கையும் தென் மல்டிமீடியா லேர்னிங் மெட்டீரியல்ஸையும் என்ஜாய் பண்ணுறாங்க. மெனி எஜுகேட்டர் அக்செப்ட் மல்டிமீடியா இன்ட்ரடியூஸ் அ நியூ வே ஆஃப் திங்கிங் இன் த கிளாஸ் ரூம். நம்ம கிளாஸ் ரூமில் புது திங்கிங்கை வந்து நிறைய எஜுகேட்டர்ஸ் வந்து மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸை வந்து எஜுகேஷன் ஓரியன்டான அப்ளிகேஷன்ஸை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதை அக்செப்டும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்டர்டைன்மெண்ட்டில் நம்மளோட மல்டிமீடியா எப்படி யூஸ் ஆகுது? த ரிமார்க்கபிள் அட்வான்ஸ்மெண்ட் இன் த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் டியூ டு த மல்டிமீடியா டெக்னாலஜி மெயின்லி. திஸ் டெக்னாலஜி இஸ் நீடட் இன் ஆல் மோட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் லைக் ரேடியோ, டிவி, ஆன்லைன் கேமிங், வீடியோ ஆன் டிமாண்ட் எக்ஸெட்ரா. என்டர்டைன்மெண்ட்னாலே உங்களுக்கு தெரியும், கேமு, டிவி, வீடியோ, ஆடியோ இது எல்லாத்துலேயுமே மல்டிமீடியாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பிஸ்னஸ் சிஸ்டம், ஸோ பிஸ்னஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இப்போ கார் கம்பெனினா கார் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ப்ரமோ வந்து கொடுப்பாங்க. ஸோ அதோட ப்ரெசன்டேஷன், ட்ரைனிங், ஸோ அது எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது எல்லாமே மல்டிமீடியா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு இது வந்து கொடுப்பாங்க, ஒரு டெமோ மாதிரி கொடுப்பாங்க.
ஸோ அதுக்கு எல்லாமே நமக்கு மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ் வந்து இன் பிஸ்னஸ் சிஸ்டம்ல யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கும் அனிமேஷன் டெக்னிக்ஸ் வந்து சேல்ஸ் ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ மல்டிமீடியா இஸ் யூஸ்டு வெரி காமன்லி ஃபார் பில்டிங் எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயி ஐடி யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கூட மல்டிமீடியாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பிஸ்னஸ் சிஸ்டம்ல யூஸ் ஆகுது மல்டிமீடியா அப்ளிகேஷன். தென் மெடிக்கல் சர்வீசஸ். மெடிக்கல் சர்வீசஸ்னா ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் மல்டிமீடியா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. வாட் இஸ் அந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டை வந்து உயிரோடு கொடுத்து ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்ததுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அது பேஷண்ட் மாதிரி இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர், ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியை வந்து அந்த சாஃப்ட்வேர் ஏற்படுத்தும். அதுக்கு வந்து ஒவ்வொருத்தன டைம் கொடுத்து இந்த டைம்குள்ள அதை எப்படி எது இதெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், பேஷண்ட் எப்படி இருந்தால் பிடிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஒரு டெமோ மாதிரி இருக்கும் வித்தவுட் பேஷண்ட். ஓகே, ஸோ அந்த அதுக்காக பயன்படுத்துகிற ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் த மல்டிமீடியா அப்ளிகேஷன். ஸோ இது வந்து மெடிக்கல் சர்வீசஸ்ல யூஸ் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிறப்ப உள்ளுக்குள்ளே சின்ன ஸ்மால் சைஸ் டைனி கேமராஸ் வந்து உள்ளே போட்டு அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத வெளியில் வந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம். அதுக்காகவும் மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்றைக்கி யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ மெடிக்கல் சர்வீசஸ் ஆர் க்ரோன் வித் த டெவலப்மெண்ட் ஆஃப் மல்டிமீடியா. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிசஸ் சர்ஜரி மெத்தட்ஸ் பை அ சிமுலேஷன் பீரியட் டு ஆக்சுவல் சர்ஜரி. சைனீஸ் டிஜிட்டல் கேமராஸ் ஆர் இன்செர்டட் இன் ஹியூமன் பாடி அண்ட் இட் டிஸ்பிளேஸ் த இன்னர் சீன் ஆஃப் த பாடி. அண்ட் பப்ளிக் பிளேசஸ் எங்கே எல்லாம் மல்டிமீடியா அப்ளிகேஷன் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரிஸ், ரயில்வே ஸ்டேஷன், மியூசியம், ஷாப்பிங் மால்ஸ், ஏர்போர்ட்ஸ், பேங்க், ஹோட்டல்ஸ், எக்ஸிபிஷன்ஸ், இதெல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கியோஸ்க் அப்படிங்கிற ஃபார்மில் வந்து நமக்கு வந்து மல்டிமீடியா அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து பின்னாடி பார்ப்போம். இந்த கியோஸ்க்கு பற்றி தெளிவாகவே பார்ப்போம். ஓகே, பேங்க்கில் நம்ம வந்து ஏடிஎம் மிஷின் பார்ப்போம் இல்லையா, ஸோ ஏடிஎம் மிஷின் தான் அங்கே வந்து கியோஸ்க். ஓகே, ஸோ பேங்க் யூசஸ் கியோஸ்க் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிஎம் மிஷின். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா கான்ஃபரன்சிங். மல்டிமீடியா கான்ஃபரன்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் தான் மல்டிமீடியா கான்ஃபரன்சிங் சொல்கிறாங்க. மல்டிமீடியா கான்ஃபரன்சிங்னால தான் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கைப் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்லேயே வீடியோ கான்ஃபரன்சிங் வந்து மேக் பண்ணலாம். டூ ஆர் மோர் பர்சன்ஸ் வந்து அட் அ டைமில் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும், ஒரே லொக்கேஷன்ஸில் இன்ட்ராக்ஷன் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூஸர். ஸோ அதுதான் வந்து நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது லைப்ரரிஸ், இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் அண்ட் ஆர்க்கைவ்ஸ். லைப்ரரி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சர்டைன் புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஆர்கனைஸ், கலெக்ட், ரிசர்வ் அண்ட் டிஸ்செமினேட் இன்ஃபர்மேஷன் டு யூஸர். அப்படி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற இன்ஃபர்மேஷன் யார் கொடுப்பாங்க, யூஸருக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த லைப்ரரிஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் மல்டிமீடியா கியோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். மல்டிமீடியா கியோஸ்க், வெப்காஸ்டிங் அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங், யூசர் ஓரியன்ட் ப்ரோக்ராம், இன்ஹவுஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மல்டிமீடியா ரிசோர்ஸஸ் அண்ட் இ பப்ளிஷிங், டிஜிட்டல் மல்டிமீடியா லைப்ரரிஸ். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மல்டிமீடியா கியோஸ்க், கியோஸ்க்குனா ஒன்றும் இல்லை, ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கும், அது ஒரு டச் ஸ்க்ரீனில் இருக்கும். இது வந்து நம்ம யூசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணும். இது வந்து டச் ஸ்க்ரீனில் இருக்கும். ஓகே, ஸோ கியோஸ்க் இஸ் ஏ ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஃபர்னிச்சிங் எக்யூப்டு மல்டிமீடியா கம்ப்யூட்டர் தட் அலவ் யூசர் டு ரெட்ரீவ் த இன்ஃபர்மேஷன் வயா ஏ டச் ஸ்க்ரீன். இட் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் ஏர்போர்ட் அண்ட் அதர் பப்ளிக் லொக்கேஷன் டு ப்ரொவைட் டைரக்ஷன்ஸ் அண்ட் வியூ மேண்டட்டரி இன்ஃபர்மேஷன். ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும், ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நமக்கு கொடுக்கும், இது வந்து ப்ரொவைட் பண்ணும். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கியோஸ்கை. ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ட்ரெயினோட நேம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா, இல்லை நேம் ஆர் நம்பர், ட்ரெயின் நம்பர், இது ரெண்டில் எது தெரிஞ்சாலும் அந்த நம்பரை நம்ம கொடுத்தோம்னா அந்த ட்ரெயின் கரண்ட்டாக எந்த ஸ்டேஷனில் இருக்குது, எங்கே மூவ் ஆகுதா இல்லையா, எவ்வளோ நேரத்துக்கு நமக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், மேண்டட்டரி இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணும். இது வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் நமக்கு கொடுக்கும், யூசருக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஏர்போர்ட்டில், ஏர்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நிற்கணும், எந்த இடத்துல என்ன ஃப்ளைட் நிற்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு இந்த கியோஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட், வெப்காஸ்டிங் அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங். வெப்காஸ்டிங் அப்படின்னம்னா லைவ் டெலிகாஸ்ட்டை தான் நம்ம வெப்காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க லைவ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து வெப்காஸ்டிங். த லைவ் டெலிகாஸ்ட் ஆஃப் ரியல் டைம் ப்ரோக்ராம்ஸ் த்ரூ இன்டர்நெட் இஸ் நோன் ஆஸ் வெப்காஸ்டிங். வெப்காஸ்டிங் மட்டும் ஒரு 2 மார்க் கேட்பாங்க, ஸோ படிச்சு வச்சுக்கோங்க. வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னம்னா இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கண்டக்டிங் கான்ஃபரன்ஸ் பிட்வீன் மோர் தென் 1 to 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் பை யூசிங் த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் டு டிரான்ஸ்மிட் ஆடியோ அண்ட் வீடியோ டேட்டா. இப்போ வீடியோ கான்ஃபரன்சிங் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம கம்பெனி இருக்கு, கம்பெனியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. திருநெல்வேலியில் ஒரு பிரான்ச், தென் சென்னையில் ஒரு பிரான்ச், அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச், 3 பிரான்ச் இருக்கு. 3 பிரான்ச்சில் இருக்கிற மேனேஜர்கிட்டையும் அட் அ டைமில் நம்ம பேசணும். ஆனால் வேற வேற லொக்கேஷனில் இருக்காங்க, அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் கால், வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஸ்கைப் மூலமாகவோ நம்ம என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணி 3 பேர்கிட்டையும் அட் அ டைமில் நம்ம பேசலாம். ஓகே, இதில் வந்து 2 or more பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைட்ஸில் இருப்பாங்க. எது மூலமாக நம்ம பேசணும், த்ரூ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அண்ட் டு டிரான்ஸ்மிட் த ஆடியோ அண்ட் வீடியோ டேட்டாஸ். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் வீடியோ கான்ஃபரன்சிங். யூசர் ஓரியன்டட் ப்ரோக்ராம், யூசர் ஓரியன்டட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ்க்காக அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கேயில் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கூல்ஸு, காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் இங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஹவுஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மல்டிமீடியா ரிசோர்ஸஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனதையும் நமக்கு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு மாதிரி பேப்பர்ஸ் வந்து கிழிஞ்சு போகலாம், இல்லைன்னா இத்து போயிடும், தொலைஞ்சு போகலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக நமக்கு அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, PDF ஃபார்மேட்டில் நமக்கு புக்ஸை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். மல்டிமீடியா ரிசோர்ஸஸ் இதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது, ப்ரொடெக்ஷனுக்காக இந்த ரிசோர்ஸ் இருக்குது. ஓகே, சிடி ஃபார்மேட்லேயோ இல்லை டிவிடி ஃபார்மேட்லேயோ கூட நம்ம எழுதிக்கலாம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீடியா லைப்ரரிஸ். இப்போ நார்மல் லைப்ரரிஸில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் மட்டும்தான் இருக்கும், அந்த புக்ஸை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் படிக்கணும். பட் டிஜிட்டல் மல்டிமீடியா லைப்ரரிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் புக் எடுத்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு அது ரிலேட்டடான இமேஜஸ், அது ரிலேட்டடான வீடியோஸ், ஆடியோஸ், விஷுவல் கிளிப்ஸு, இதெல்லாமே நமக்கு வரும். நிறைய பேர் அதை அந்த டாபிக் பற்றி பேசினவங்களோட வீடியோஸாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் மல்டிமீடியா லைப்ரரிஸ். ஸோ இது இதையே வந்து ப்ரொவைட் பண்ணுறது மல்டிமீடியா அப்ளிகேஷன். வீடியோ ரெக்கார்டிங் வேர் ஆல்சோ integrated under the collection of digital library. Thank you, students.